அல்லது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, தோல்வி பயத்தால் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறது மத்திய அரசு, மு க ஸ்டாலின். தேர்தல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்கட்சி தலைவர்கள் கைது, இந்த தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து திரு மனுஷபுத்திரன் அவர்கள், வணக்கம். மதிமுகவிலிருந்து திரு காரை செல்வராஜ் அவர்கள், வணக்கம். பாஜகவிலிருந்து திரு தங்க வரதராஜன் அவர்கள், வணக்கம். பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் அவர்கள், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் வலதுசாரி ஆதரவாளர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைய இருக்கிறார், அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். அரவிந்த் குணசேகர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை வந்து எதிர்கட்சிகள் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, பாஜகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது, அந்த காரணத்திற்காக தான் தேர்தல் நெருங்குகிற வேளையில் இப்படி கைதுகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டை முதல்ல மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது தேர்தல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வணக்கங்க. இந்த டெல்லி லிக்கர் பாலிசி, டெல்லி மதுபான கொள்கை வழக்கு வந்து 2022 சிபிஐ முதல்ல வழக்கு பதிவு செய்யறாங்க. அதனை தொடர்ந்து அமலாக்கத்துறை அந்த வழக்கை காக்னிசன்ஸ் எடுத்துக்கொண்டு, அந்த வழக்கில் சிபிஐயோட வழக்கை முகாந்திரமா எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறை பண பரிமாற்ற, சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு விசாரணை துவங்குகிறார்கள். இந்த வழக்கானது August 2022 தொடங்கப்பட்ட வழக்கு. August 2022 தற்போது நாம் 2024 மார்ச் மாதத்தில் இருக்கிறோம். சுமார் 2 வருடங்கள் முடிந்து விட்டது. இந்த 2 வருடங்களில் அமலாக்கத்துறையானது ஆம் ஆத்மி கட்சியின் பல்வேறு தலைவர்களை இந்த வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள். விஜயநாயர் தொடங்கி மணிஷ் சிசோடியா 2வதாக, 3வதாக சஞ்சய் சிங், தற்போது 4வதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்டதுக்கான தற்போதைய அந்த காலகட்டமானது தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் முதல் கட்ட தேர்தலானது இன்னும் 1 மாதத்திற்குள்ளாக நடைபெற இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 2 வருடங்களாக எந்த முன்னேற்றமும், அதாவது கெஜ்ரிவால் தொடர்பாக எந்த முன்னேற்றமும் நடைபெறாமல் தற்போது திடீரென கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பதுதான் ஆம் ஆத்மி கட்சியின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. மக்களை பொறுத்தவரை டெல்லி முதலமைச்சர் என்பது, டெல்லியை எடுத்துக்கொண்டால் டெல்லியில் ஒரு பாப்புலரான ஒரு தலைவராகத்தான் கெஜ்ரிவால் தொடர்ந்து இருந்து வருகிறார். இந்த முறை, அதாவது கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரு அறுதி பெரும்பான்மையை தாண்டி ஒரு 1/3 விட அதிகமாக, மொத்தமுள்ள 70 தொகுதியில 60 தொகுதிகளுக்கு மேலாக அவர் வெற்றி பெற்று ஒரு ஒரு மிகவும் பாப்புலரான தலைவராகத்தான் இன்றைய நாளில் வரை டெல்லியில் அவர் தொடர்ந்து இருந்து வருகிறார். அதனால் தான் நாம் நேற்றைய தினமும் மக்கள் போராட்டத்தையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதில் நாம் முன்வைக்கப்படும் கேள்வி என்னவென்றால், தற்போது இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டு அவர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த நீதிமன்ற அவருக்கு அவரை 10 நாள் காவலில் எடுக்க அமலாக்கத்துறை ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கையிலும் அமலாக்கத்துறை இவர் நேரடியாக பணம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டை அவர் மீது வைக்கவில்லை. அமலாக்கத்துறை என்ன சொல்கிறது என்றால், இந்த டெல்லி மதுபான கொள்கையின் அடிப்படையில் அதன் மூலமாக ஆம் ஆத்மி கட்சி பயன்பெற்றிருக்கிறது. சுமார் 45 கோடி ரூபாய் பணமானது கோவா சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பயன்படுத்தி இருக்கிறது. எனவே ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் அவர் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறார்கள். இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான 2. நீங்க ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள் நீங்க வரீங்க. நான் அதை தாண்டி, தேர்தல் நடத்தை விதிகள்லாம் அமலுக்கு வந்துருச்சு. இப்போ இது கைது செய்கிற போது மக்கள் ரெண்டா பார்ப்பாங்கல்ல, ஒன்று ஊழல் எதிர்ப்பு, அதில் பாஜக அரசு தீவிரமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க வாய்ப்பு இருக்கு, இல்லை தேர்தலெலாம் நெருங்குது, ஆம் ஆத்மியை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. இதில் மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான், மக்கள்கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக பணம் வாங்கினாரா, அந்த ஆதாரத்தை இன்று வரை அமலாக்கத்துறை கொடுக்கவில்லை. அமலாக்கத்துறை இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்திருப்பது ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் கைது செய்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைய நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மக்களை பொறுத்தவரை அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகவும் ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதி, எந்த அப்பழுக்கற்ற ஒரு ஊழலில் கரைப்படியாத ஒரு கரங்கள் என்றுதான் மக்கள் இன்றைய தினமும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது மக்களை பொறுத்தவரை இந்த வழக்கை அமலாக்கத்துறையோ அல்லது பாஜகவோ எவ்வாறு மக்கள் மத்தியில் இதை ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, நியாயப்படுத்துவார்கள் என்பது தெரியாது. இருந்தாலும் டெல்லியை பொறுத்தவரை கடந்த 2 தேர்தல்களாக நம்ம பார்த்து வருவது, நாடாளுமன்ற தேர்தல் என்றால் மோடிக்கும், சட்டமன்ற தேர்தல் என்றால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தான் வாக்களித்து வருகிறார்கள். எனவே இந்த கைதானது டெல்லியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது சந்தேகம்தான். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்றீங்க. தங்க வரதராஜன், இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சூழல்ல முக்கியமான தலைவர், அது முதலமைச்சராக இருக்கிறவரை நீங்க கைது செய்யறீங்க,
அது அமலாக்கத்துறை தன்னிச்சையான அமைப்பாக இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் எல்லாம் மத்திய அரசு தானே சுமக்க வேண்டியிருக்கு. தோல்வி பயம்னு சொல்றாங்களே. வணக்கம் திரு விஜயன். எதிர்கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல்வி பயம் எங்களுக்கு கிடையாது. தோல்வி பயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இருக்கு. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குற்றச்சாட்டு என்பது தேர்தல் என்பது மூணு மாநிலத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு மாநிலத்துல மாநில தேர்தல் நடக்கும். அதே போல ஐந்து ஆண்டுக்கு ஒரு எந்த தேர்தல் நடக்கும். நீங்க கடந்த காலத்திலேயே பாத்திருக்கீங்கன்னா இதே மத்திய பிரதேச ராஜஸ்தான் தேர்தல் வரப்ப அதே குற்றச்சாட்டு வச்சார். என்ன வந்து பிரச்சாரத்தை முடக்கிறதுக்காக என்ன வந்து மோடி அரசாங்கம் ஏடி எல்லாம் தவறா பயன்படுத்தது முடக்கிறதுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சார் சார். அது நகைச்சுவை தான் சார். அதாவது எங்களுக்கு அந்த மூணு மாநிலத்திலையும் பாத்தீங்கன்னா அங்க வெற்றி பெற்றிருக்கோம். அது மாத்திரம் கிடையாது, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நோட்டோட கீழே ஓட்டு வாங்கினார். அதனால அதெல்லாம் வந்து ஊழல் செய்தவர்கள் தங்களை பாதுகாத்துல அதுக்காக அதுக்கான டைம்னு ஒண்ணு இருக்குல்ல தங்க வரதராஜன். இப்ப நீங்களும் அரசியல்ல இருக்கிறீங்க, எப்படி தேர்தலோடு இத பொருத்தி பார்க்காம இருப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. திரு மு க ஸ்டாலின் கேக்குற ஒரு முக்கியமான கேள்வி, சரி அது தன்னிச்சையான அமைப்பு அமலாக்கத்துறைனா அது பாஜக தலைவர்கள் பக்கம்லாம் ஏன் போகவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாரு. அத மக்கள் சீர்தூக்கி பார்க்க மாட்டாங்களா? குற்றச்சாட்டு இருக்குதான், எதிர்கட்சிகள் ஆயிரம் ஆயிரம் குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்களே, நிரூபிக்கப்பட்டதான்ற கேள்வியில லாஜிக் இருக்கலாம். குற்றச்சாட்டு நிறைய இருக்கே சார். அதுதான் சார், அது வெறும் அரசியல் குற்றச்சாட்டை தவிர அதுல இருந்து உண்மையே கிடையாது. நீங்க இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில கூட நீதிமன்றத்தை கூட நாடி நீங்க தண்டனை வாங்கி இந்த மத்திய அரசாங்கம் எந்த தண்டனை பெற்றவரும் பாதுகாத்துச்சுன்னு சொன்னா நீதிமன்றத்தை கூட நீங்க சொல்லலாம். நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் திரு விஜய் சார். தங்கவரதர் உங்களுக்கு தெரியாதுல்ல, நீதிமன்றத்துக்கு போகலாம், அங்கதான் அவங்க முறையிடுறாங்க. ஆனா என்ன கேள்வி வருதுன்னா, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற போது அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டாமா? அவர் களத்துக்கு வர வேண்டாமா? அவரை நீங்க முடக்குறீங்கன்ற ஒரு பார்வை வராதா அவங்க மீது? வர சார், அதாவது இது கால நேரம் பாக்கறதுலாம் கிடையாது. இது ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் போனிச்சு சொன்னா அது வந்து அது சரியா போயிட்டு தான் இருக்கும். அவர் நீதிமன்றத்துல போயினாரு, நீதிமன்றம் எப்ப தடை விதிச்சது, தள்ளுபடி இடை அந்த மாதிரி இடை அவருடைய இதை தள்ளுபடி பண்ணிட்டு கைது வந்து செய்ததற்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு நீங்க அந்த ஈடி வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் வந்திருக்கலாம், அதுக்கு இந்த ஈடி என்ன செய்ய முடியும், மத்திய அரசாங்கம் என்ன செய்ய முடியும், அதுதான் சொல்றாரு தவறானது. இதுக்கு பதில் என்ன இருக்கு? இப்ப எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க, முதலமைச்சரா இருக்கிறவர் கைது செய்யப்படுறார். ஆனா அதே தருணத்துல வந்து பாஜக அலுவலகம் நோக்கியோ பாஜக தலைவர்களை நோக்கியோ அமலாக்கத்துறை போகலன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் சார், அங்க ஊழல் நடக்கல, போகல, இங்க ஊழல் நடந்துட்டு போறாங்க. நான் என்ன கேக்குறேன், கெஜ்ரிவாலுக்கு என்னங்களுக்கு என்ன, நீங்க என்ன? சரி, அப்போ அப்ப அமலாக்கத்துறை மறைமுகமா ஒரு செய்தியை சொல்லுது, பாஜக ஆளும் மாநிலங்கள்ல எந்த ஊழலும் இல்லைன்னு சொல்லுது. எங்களுடைய வாக்கு சேர்ந்த பாராளுமன்றத்தை பொறுத்தவரை 57 விழுக்காடு வாக்கு சேர்ந்தோம். காங்கிரஸ் அவங்க சேர்ந்தாலும் கூட எங்களை வெற்றியை தொட்டு பார்க்க முடியாது. அது ஹரியானாவிலேயே அதே தான் சொல்றோம். இல்ல சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் எங்களுக்கு சவாலான தலைவரே இல்லைன்றீங்க, நீங்க கெஜ்ரிவால்னு சுருக்குறீங்க. நீங்க இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒவ்வொருவராக தேடி தேடி குறிவைத்து கைது செய்றீங்கன்றதுதானே குற்றச்சாட்டு. அதை இந்தியா கூட்டணின்னு பாருங்க. மக்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படிதான், இந்திய கூட்டணி ஊழல் கூட்டணி, ஊழல் செய்தர் எல்லாம் ஒன்று செய்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி குற்றச்சாட்டு, ஊழலை ஒருவர் தண்டிக்கின்ற பொழுது அந்த நடவடிக்கை இருந்து பாதுகாக்க ஒருவர் நம்ம குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டாக சேர்ந்திருக்காங்க. பாஜக இந்திய கூட்டணி என்பது ஊழல் கூட்டணி. அதுக்கு சார், அதை நான் என்ன, தங்க வரதராஜன், நீங்க குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் இருந்து உங்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைப்பாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, அமலாக்கத்துறை எப்படி செயல்படுது அப்படின்னு, நீங்க அமலாக்கத்துறை துணை கொண்டு இந்தியா கூட்டணி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வியூகம் வகுத்துட்டாங்க. அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் எதிர்கட்சி தலைவர்களை குறிவைக்கிறீங்க, அமலாக்கத்துறையை சிபிஐ வச்சு குறிவைக்கிறீங்கன்றதானே குற்றச்சாட்டு? அதுதான் சார், இது ஈடி, இது அது ஒரு அட்டானமஸ் பாடி, அது தனி தனி அதிகாரம் கொண்ட அமைப்புகள்.
அது நடவடிக்கை எடுக்குது. அது எந்த காலகட்டத்தில் நடவடிக்கை, அதே போல இது நீதிமன்றத்து பேருக்காரு, நீதிமன்றம் அவருக்கு அங்கே நியாயம் கிடைக்கல அப்படிங்கிறப்ப அந்த ஆளு அரசாங்கத்தை மீது களங்கப்படுத்த இந்த ஊழல் செய்தவர்கள் தன்னை பேசலாம் தங்க தன்னை புண்ணியவர்களா காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் புரிந்து கொள்வார்கள் எது உண்மை எது பொய் என்பது எஜமானர் மக்கள் அவர் தீர்மானிச்சார். மனுஷ், இப்ப தங்க வரதராஜன் சொல்றது அரவிந்த் கெஜ்ரிவால் எங்களுக்கு போட்டியாளரே இல்லை அப்படின்றது ஒண்ணு, அமலாக்கத்துறை அப்படின்றது தன்னிச்சையான அமைப்பு, அவங்க செயல்படுறாங்க எங்களை எதுவும் சொல்லாதீங்கன்னு. மூணாவது, இப்போ மு க ஸ்டாலின் கேட்குறார், முதலமைச்சர் கேட்குறார், ஏன் பாஜகன்னா நாங்கள் ஊழலே செய்யலை எங்கள்கிட்ட வரல. மூணு ஆர்குமெண்ட்டை தங்க வரதராஜன் வைக்கிறார். முதலாவதாக ஆளுநர் ரவி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் உச்சநீதிமன்றத்தினால் மிக கடுமையாக கண்டிக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்து முதல் முறையாக அவர் அரசியல் சாசனத்தை படிக்க தொடங்கியிருப்பதற்காக எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார், மனுஷபுத்திரன் ஆளுநருக்கு அவருக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டார்ல அரசியல் சாசனத்தை. என்ன அப்போ ஒருத்தர் எஜுகேட்டட் ஆகிறாங்க, அவங்க இல்லட்ரஸிலேருந்து எஜுகேட்டட் ஆகிறாங்கன்னா நம்ம எல்லாரும் வாழ்த்துறது நம்ம கடமை. ஒரு ஆளுநரே அரசியல் சாசனம் தெரியாமல் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு முதல் முறையாக படிக்க ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றம் ரெண்டு கொட்டு கொட்டின உடனே உடனே வந்து பதவிப்பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க. ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர், 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சரை கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அப்போது 2 மாதத்துக்குள்ளே 2 மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுறாங்க. சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் இல்லை. ஆனால் இந்த சட்டம் இருக்கு இல்லையா, பிஎம்எல்ஏ சட்டம் இருக்கிறது இல்லையா, இந்த சட்டத்தினுடைய கொடூரமான விதிகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு மாநில முதலமைச்சர், அதே மாதிரி மணி சிசோடியா 14 மாதம் ஜெயிலில் இருக்கார். இன்னொன்று ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்னொரு சத்யேந்திர ஜெயின், அவர் மாதக்கணக்கில் ஜெயிலில் இருக்கார். இன்றைக்கி உங்கள் கவிதா, அவர்கள் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காங்க. இங்கே செந்தில் பாலாஜி, என்னங்க நடக்குது இந்த நாட்டில்? அப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஆம் ஆத்மி சேர்ந்த ஒரு மினிஸ்டர் சொல்கிறார், இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சிஎம்மை கைது பண்ணுவோம் அப்படின்னு எங்களை நேரடியாக மிரட்டுறாங்கன்னு. அனுப்புவோம், இதுதான் இவர்களுடைய பாலிசி. இது கோழைத்தனத்தினுடைய உச்சக்கட்டம். தோல்வி பயம் சொல்றீங்க, அதை மறுக்கிறார். அவர் மறுக்கட்டும். அப்ப ஏன் வந்து இப்ப லெவல் பிளேயிங் ஃபீல்டை பற்றி தேர்தல் ஆணையம் பேசுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கட்சி கூடயே என் காரில் கட்டிகிட்டு வர முடியலை, தேர்தல் ஆணைய விதிமுறைகள் தடுக்குது, அது ஒரு பிரச்சாரம் ஆகிடும் அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போது என்ன இங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கணுங்கிறது தான் இந்த தேர்தலினுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னால், ஒரு முதலமைச்சரை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கைது செய்கிறீர்கள் என்றால் அந்த தேர்தலில் அவர்களுடைய மொராலிட்டியை சீர்குலைக்க விரும்புகிறீர்கள், அவர்களுடைய செயல்பாடுகளை தடுக்க விரும்புகிறீர்கள். மிக நேரடியான கோழைத்தனமான கேவலமான ஒரு தாக்குதல். இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல் உள்ள தாக்குதல் அல்ல, மாறாக இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். இப்போ முந்தா நாள் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த ஆக்டில் வந்து நீங்கள் ஒருத்தர் கைது பண்ணி காலவரையில் இல்லாமல் நீங்கள் ஜெயிலில் வைக்கிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்குது. அந்த 45வது பிரிவு, இந்த ஆக்டின் கீழே இருக்கக்கூடிய 45வது பிரிவின் கீழே கூட ஒருத்தருக்கு ஜாமீனை மறுக்க முடியாது அப்படிங்கிறீங்க. இதில் உள்ள டெக்னிகாலிட்டியை தாண்டி நான் கேட்பது, இதுல என்ன நோக்கம் இருக்க முடியும்? அமலாக்கத்துறை தன்னிச்சையான அமைப்புன்னு சொல்லிடுறாங்க, அதை தாண்டி நீங்க அதுக்குள்ள அரசியல் நோக்கம்னு சொல்ல வரீங்கன்னா அதுல என்ன நோக்கம்? ஒரு நோக்கமும் எங்களுக்கு இல்லைன்ற இல்ல, இருக்கு நோக்கம். இருக்கு. என்ன நோக்கம்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளின் மீது ஒரு பெர்செப்ஷனை உருவாக்க விரும்புறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆளுநர் விஷயத்துக்கே வருவோம். அவர் என்ன நோக்கத்தோடு இதை செயல்பட்டார்? உச்ச நீதிமன்றம் இதை கண்டிப்பாக தடுக்கும், பொன்முடி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதில் பொன்முடி அவர்கள் அமைச்சராக பதவியேற்பதில் எந்த தடையும் இல்லைங்கிறது ஆரம்ப அறிவு உள்ளவங்களுக்கு கூட தெரியும், ஆளுநருக்கும் தெரியும். ஆனால் ஏன் இந்த ஒரு நாள் டிலேயில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. அதாவது திமுகவில் வந்து ஒரு அமைச்சர் வந்து ஊழல் வழக்கினால தண்டிக்கப்படுறாரு, அவருக்கு நான் பதவியேற்பு செய்ய மாட்டேன்ட்டு ஒரு பிரச்சாரத்தை, ஒரு நரேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போக நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி கவலை இல்லை, அல்லது சட்டங்களை பற்றி கவலை இல்லை. இந்த பிரச்சார மோடு இருக்கு இல்லையா, இந்த கேம்பெயின் மோடு, இதற்காகத்தான் தலைவர்களை கைது செய்கிறாங்க. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சியை சேர்ந்தவங்க செந்தில் பாலாஜி ஏன் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்கு ஜாமீன் கொடுக்க வந்துட்டு இவங்க தொடர்ந்து எதிர்க்கிறாங்கன்னா, எலெக்ஷன் வரைக்கும் இதை நாங்கள் ரீட்டைன் பண்ணலாம். இப்போ மக்கள் வந்து பிரதமர் ஒவ்வொரு மேடையில் பரப்புரையிலும் ஊழல் எதிர்ப்பை பற்றி பேசுகிறாரு,
அதன்படி இந்த அரசு நடந்துக்குதுன்னு பார்க்க மாட்டாங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, இவர்களால் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவர்கள் இவங்க கட்சியில் சேர்ந்தவங்களை உடனே எந்த விசாரணை இல்லாமல் வந்து சேர்த்துக்கிறாங்களே, அது எப்படி? அதே மாதிரியே இப்போ விஜயபாஸ்கர் எடுத்துக்கோங்க, அவர் மேலே கேஸ் எல்லாம் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது திரும்ப, ஏன்னா கூட்டணிக்கு வரல என்ன ஒன்று. அப்போ ஊழல் எதிர்ப்போட அளவுகள் என்ன சார் இருந்துட்டு? தங்க வரதராஜன் இல்லை இல்லை சொல்லி முடிச்சிடறேன், ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளின் மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்க, நாங்க நல்லவங்கன்றதுக்காக இந்த அமலாக்கத்துறையை தன்னுடைய அடியாளை போல, இன்னும் சொல்ல போனால் அதாவது இவங்க பண்ணாத ஊழலா சார்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தேர்தல் பத்திரங்களின் மூலமா மிரட்டி வழிப்பறை கொள்ளைக்காரர்களை போல நிறுவனங்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுல ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப இதுல பாருங்க, இதுல வந்து சரத்சந்திர ரெட்டின்னு ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்ரூவரா மாறுறாரு இந்த கேஸ்ல, அது டெக்னிகாலிட்டி கிடையாது. அந்த அடிப்படையில தான் மனிஷ் சிசோடியா அப்புறம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர் யாருன்னு பாருங்க, அவர் வந்து இந்த இதில் வந்து இந்த மதுபான கொள்கை இதில் அவர் ஒரு வென்றா இருந்தார் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்ரூவராக மாறுறாரு. அப்ரூவராக மாறி அவர் சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அவர் ரிலீஸ் ஆன உடனே 25 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் வாங்குறாரு, பாஜகவுக்காக தேர்தல் பத்திரம் வாங்குறாரு. அப்போ என்ன நடக்குதுங்க? தங்க வரதராஜன், இப்போ பாயிண்டடாக எனக்கு ஒன்று மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ மனுஷபுத்திரன் கேட்பது வந்து ஒரு நெரேஷனை நீங்கள் செட் பண்ணுறீங்க, எதிர்கட்சிகள்லாம் ஊழல்வாதிகள் அப்படின்னு, அதுக்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்துறீங்க. அதுக்கு குறிப்பாக ஒரு குறிப்பாக எடுத்துக்காட்டு சொல்கிறது வந்து விஜயபாஸ்கர் கேஸாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஏன் விஜயபாஸ்கரை நீங்கள் விசாரிக்கிறீங்க? அதாவது சொல்லிட்டேனே, இடி என்பது ஒரு தனி தன்னாட்சி பெற்ற அதிகாரம். ஒரு விஷயத்தை இந்த இடத்துல திரு விஜயன், இப்போ இந்த மதுபான கொள்கையில் உரிமம் தவறாக வழங்கப்பட்டிருக்குதுன்னு பாஜக சொல்லல சார். அன்னைக்கு 2022 தலைமைச் செயலாளராக இருந்த தலைமைச் செயலாளர் வந்து துணைநிலை ஆளுநருக்கு லெட்டர் எழுதுறார், இதுல எது தவறு நடந்திருக்குது அப்படின்னு அவர் எழுதுறார். அந்த அடிப்படையில தான் டைமிங் தான் பிரச்சனைன்றாங்க. ரெண்டு விஷயம் இருக்குல்ல, நான் அதையே நான் அந்த இடம் தான் முக்கியம். நான் ரமேஷ் சேதுராமன்ட்டையும் அந்த கேள்விதான் கொண்டு வரேன். பாஜகவில் சேர்ந்து விட்டால் அவங்க விசாரணைக்கு உட்படுத்துவது இல்லை, அது ஒன்று, அது தொடர்ந்து வைக்கக்கூடியது. அரவிந்த் காத்துருங்க, நான் மீண்டும் வரேன், காத்துருங்க. இதுல ஒரு நரேஷனை செட் பண்ணுவதற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்துறாங்களா தேர்தல் நேரத்துல? அதான் கேள்வி. பாஜக யாராவது சேர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க ஏதாவது வழக்கு வித்ரா பண்ணிருக்காங்களா? கிடையாது. ஜுடிஷியல் ப்ராசஸ் இல்ல, யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களான்ற கேள்வி இருக்கே, அதுதானே முக்கியம். மனுஷபுத்திரர் அவர்கள் எப்ப சொல்றாங்க, ஸ்டாலின் எப்ப சொல்லி இவர்த்தவர்கள் விசாரணை எப்ப கைது செய்யும்போது அதுக்கு வந்து நாங்க சொல்ல சொல்ல அந்த மாதிரி ரமேஷ் சேதுரா அவங்களுடைய ஜூடிபிகேஷன் என்னவோ அது வந்து சுதந்திரமா ரமேஷ் சேதுரா இவர்கள் நேரடியா செட் பண்றது வந்து ஆளுகின்ற பாஜக. காத்துருங்கள் தங்க, நான் எடுத்துக்கிறேன். ரமேஷ் சேதுரா, இல்ல அதுக்கு முன்னாடி அரவிந்த் ஏதோ இதே மதிக்கணும்னு ஆசைப்பட்டது வேணா சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் ஒருவேளை தான் பாயிண்ட் இருந்தா அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அரவிந்த் ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கணும். அரவிந்த் சுருக்கமா இல்ல, அவர் என்ன சொன்னா இடி ஒரு தன்னிச்சையான அமைப்புனாரு இல்லைங்க, இடி தன்னிச்சையான அமைப்பு கிடையாது. இடி மத்திய நிதி அமைச்சகத்துக்கு கீழே வர டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்கு கீழே வர ஒரு அமைப்பு. அவர் ரொம்ப தப்பா சொல்றாரு, சிபிஐ வேற தனிச்சான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம், அது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி ஆட்டோனமஸ் கேரக்டர் இருக்கு. இடிக்கு அது மாதிரி எந்த கேரக்டரும் கிடையாது. அவர் என்ன சொன்னாரு, ஓகே சொல்லு. ஆமா, தன்னிச்சையான அமைப்பு கிடையாது, மத்திய அரசு நினைத்தால் இயக்க முடியும், அவங்கதான் இயக்குறாங்கன்ற இடத்துக்கு நகர்றீங்க. ஒரு அமைச்சர் கீழ வரும், ஒரு அமைச்சர். ஆமா, அந்த இடத்துக்கு வரீங்க. ரமேஷ் சேதுராம, தமிழ்நாட்டுல டிவிசி கூட தனியான ஒரு தனிச்சையான ஒரு அமைப்பு, ஆனா இடி அந்த மாதிரி தனிச்சையான அமைப்பு. ரமேஷ் சேதுராம, தேர்தலா பேசலாம்னு நினைக்கிறேன், எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருவாங்க, அவங்களை முடக்கணும்ன்ற ஒரு அஜெண்டா வந்து மத்திய அரசுக்கு இருக்கா? அவங்க மீது ஊழல வந்து ஒரு நரேஷனா அவங்க எல்லாம் ஊழல்வாதிகள்னு கட்ட அமலாக்கத்துறை முற்படுதா? இல்ல, நீங்க முத விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இதுவே டிலேடு ஆக்ஷன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு பிரைமா பேசி இருக்கா இல்லையா, முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா, நீங்க அப்படிதான் பாக்கணுமே வச்சு இது பழிவாங்கும் நடவடிக்கையா நடவடிக்கை இல்லையான்னு கேட்கறதுங்கிறது முத விஷயம் தவறு. இன்னொரு முக்கியமான விவாதம் வந்து நம்ம இந்த விஷயத்துல பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐஎன்டிஏ கூட்டணியில எத்தனை தலைவர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து பாஜகவை எதிர்த்தும் மோடியை எதிர்த்தும் பேசி கொண்டிருக்கிறார்கள்னு பாக்குறோம், அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இப்ப மமதா பண்ணணும், நமது முதல்வர் பண்ணணும் அப்படிலாம் பண்றாங்களா? அதிகாரம் பண்ணுவீங்களா, எல்லாரையும் பண்ணுவீங்களா?
மீதி தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்களா அப்படின்னு அவங்களை காமிக்கிறது சரியா இருக்குமான்னு கேக்குறேன். இல்ல நான் சொல்றது நீங்க வந்து என்ன பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு கேஸ்ல ஒண்ணுத்துக்கு முகாந்திரம் இருக்கு, இது வந்து ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கக்கூடிய கேஸ். இந்த நேரத்துல வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த டைமிங் தான் க்வெஸ்சன் பண்றாங்க எதிர்கட்சிகளுக்கு சந்தேகம். எங்க டைமிங் எல்லாத்தையும் நம்ம அப்படி வரிசையா பார்த்தோம்னாக்கா டைமிங் தான் கொஞ்சம். கடந்த காலங்கள் எல்லாம் வந்து மேல ரெய்டுக்கு தொகுதி பங்கீடு அப்படிங்கறது எல்லாம பார்த்திருக்கோம். அதனால இது ஒண்ணு யாரும் ஜெயிலுக்கு அனுப்பல. தேர்தல் சமயத்துல எந்த முதலமைச்சரையும் ஜெயிலுக்கு அனுப்பல. ஜெயிலுக்கு அனுப்பிச்சு தானா விளையாண்டு தானா ஜெயிக்கணும்னு நினைக்கல. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒரு மக்கள் மத்தியில? இது என்ன இப்போ தேர்தல் பத்திரம் அது தொடர்பான எல்லா விஷயங்களும் வெளிவருது. காரணம் என்னன்னாக்க, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது வந்து இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு இந்த சமயத்துல பாஜக தரப்புல இருந்து சொல்லி செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்போ அந்த கூட்டணியை வலுப்படுத்திக்கிறது காரணம் என்ன? அரவிந்த் கெஜ்ரிவால் அரசுன்னு ராகுல் காந்தி அங்க போயிருக்காருங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, மற்ற கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. இப்போ ஹேமந்த் சோரன் விஷயத்துல அந்த மாதிரியான நடக்கல, ஆனா இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல இந்த மாதிரி நடக்குதுங்கிறத பாக்குறீங்க. இது வந்து ஒரு பெண்ணடைவை ஏற்படுத்துவதற்கான காரணம். ஏன்னா ஊழல்வாதிகள் ஊழல் மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஜகவின் அரசு இப்ப 2G விவகாரத்துல இப்பதான் வந்து விவகாரம் வந்து சரணா கோர்ட்டுக்கு வருது அப்படின்னாக்கா மக்கள் கிட்டக்க என்ன கேள்வி ஏற்படும்னாக்க, 9 வருஷம் தூங்கிட்டு கொண்டிருந்தீர்களா அங்க ஒரு கேள்வியும் வருமா இல்லையா? அப்போ அது செட் ஆகி யாருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப நீங்க சொல்றது வந்து அமலாக்கத்துறையின் நடவடிக்கையால பாதிக்கப்பட போது பாஜக தான்றீங்க. அமலாக்கத்து இந்த சமயத்துல இதை செய்வதன் மூலமாக அவங்களுக்கு தான் செட் பேக் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ அதனால மத்திய அரசு கட்டாயம் இதன் பின்னணியில இருந்திருக்க மாட்டாங்க. இருக்காங்க இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இருந்திருப்பாங்கன்னு சொல்றீங்க. நான் இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா அது எல்லாமே அனுமானம் தான். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அனுமானம் தான், இருக்குன்னு சொன்னாலும் அனுமானம் தான். ஆனால் நான் கேட்கக்கூடியது, ஆனா இதுல வந்து தாக்கம்ங்கிறது யாருக்கு அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறத சொல்லணும்னு நான் பாக்குறேன். அப்படித்தான். அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க பாருங்க, இதுல திசை திருப்பும் அரசியல் அப்படின்னு ஒண்ணு இருக்காதா? இப்ப தேர்தல் பத்திரம் அது தொடர்பான விஷயங்கள்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு, ஆனா அது இன்னைக்கு பேசு பொருள் ஆகல. கெஜ்ரிவால் கைது தான் பேசு பொருள் ஆகுது அப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கலாமா? தேர்தல் நேரத்துல இது வேண்டாம் இது பேசு பொருள் ஆகுது கேக்குறேன். இல்ல இல்ல, நான் வந்து என் கையில 2 கொள்ளிக்கட்டை இருக்கு. இந்த கொள்ளிக்கட்டை வச்சு சொரிஞ்சுக்கட்டுமா, அந்த கொள்ளிக்கட்டை வச்சு சொரிஞ்சுக்கட்டுமான்னு பதில் கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. இதை பண்ணாலும் அவங்களுக்கு டிராபேக் தான், அதை பண்ணாலும் டிராபேக். இப்போ சகோதரர் பேசும்போது சொன்னாரு, பகல் கொள்ளை அடிச்சிருக்காங்க எல்லாரையும் வந்து. நீங்க சொல்றத பார்த்தா பாஜகவுக்கு பெரிய நெருக்கடி இருக்கும் போல இருக்கு, ஏகப்பட்ட கொள்ளிக்கட்டை இருக்கும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் இப்போ நான் என்ன கேக்குறேன், சகோதரர் அவர்கள் பேசும் மனுஷபுத்திரன் பேசும்போது அவர்கள் வந்து அழகா சொல்றாரு, எங்க நீங்க வந்து எவ்வளவு தேர்தல் பாண்ட் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா வாங்கியிருக்கீங்க, தேர்தல் பத்திரத்தை எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, எத்தனை கோடி வாங்கியிருக்கீங்க, இது பகல் கொள்ளைன்னு பேசுறாரு. ஐயா, உங்க கட்சிக்கும் அதே அளவுக்கு முன்வைத்தது காத்துருங்க மனுஷபுத்திரம். கரை செல்வரா, ரமேஷ் சேதுராமன் ஒரு பாயிண்ட்டுக்கு வர, நீங்க வந்து தோல்வி பயம் அப்படிலாம் எடுத்துட்டு இது பின்னாடி பாஜக தான் இருக்கு மத்திய அரசு தான் இருக்குது அப்படின்னா அதுல லாஜிக்கே இல்லைன்னு சொல்ற ரமேஷ் சேதுராமன். எப்படி இந்தியா கூட்டணியினரை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக இப்படி செய்வாங்களா? நாளைக்கு அனுதாபத்தை வந்து வாங்கி தருவதற்காக இப்படி செய்வாங்களா? இது என்ன லாஜிக் அப்படின்றது தானே ரமேஷ் சேதுராமன் அவரோட பதில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்லை, நீங்க முதல்ல வச்சது வந்து தோல்வி பயத்துலதான் இதை பண்றாங்களான்னு கேட்டீங்க. வெற்றி பெறுவதற்கான சாம பேத தான தண்டங்கள்ல இது ஒன்றுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிற பொழுது இந்த ஒட்டுமொத்த மதுபான கொள்கைக்கே வாசலை கதவை திறந்து விட்டவர் இவர்தான் என்கிற கடுமையான குற்றச்சாட்டியை வைத்து தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
மணீஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணலை. சரி ஓகே, இந்த வழக்கு இருக்குது, ஏற்கனவே மணீஷ் சிசோடியா 13 மாதங்களாக நீதிமன்றத்தில் சிறையில் இருக்கார். 2 மாதங்களுக்கு முன்னால் நீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை எடுத்து வைத்த நீதியரசர்கள் ஈடியை பார்த்து கேள்வி கேட்டாங்க, 13 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் இன்னும் ட்ரையல் போய்கிட்டே இருக்குது, இவர் தான் குற்றவாளி, இவருக்கு இவருக்கு இப்போ ஊழல் பண்ணார், பணம் வாங்குறதுக்கு வாங்கினாருங்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் இந்த 13 மாதங்களாக நீங்கள் கொடுக்கலையே, அவர் ஏன் நாங்கள் ஜாமீன் கொடுக்கக்கூடாது, அவர் ஏன் நீங்கள் இவ்வளோ டிலே இந்த ட்ரையலை டிலே பண்ணுறீங்கன்னு கொட்டு வச்சதுக்கு பிறகு கெஞ்சி கூத்தாண்டாங்க. இல்லை ஒரு கைது நடவடிக்கைக்கும் தடுக்கலை நீதிமன்றம், எந்த தடுப்பும் பண்ணலை. கெஜ்ரிவால் போகிறார், என்ன கைதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த கடினமான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றதுக்கும் நீதிமன்றம் உள்ளுக்கு வரல. அது என்னுடைய கேள்வி என்னென்னா, இதில் என்ன சந்தேகம் இருக்குன்றேன்னா, அவருக்கு அவங்க கேட்குறாங்க டைமிங் எல்லாம் பார்க்காதீங்க, ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதில் இப்போ கைது பண்ணியிருக்காங்க, இதில் என்ன நோக்கம் இருக்க முடியும்னு கேட்குறாங்கல்ல. அதாவது அதிமுக கூட்டணிக்கு வரலன்னு சொன்ன உடனே இவ்வளோ நாளாக ஜனாதிபதி கிட்ட ஊழல் குற்றச்சாட்டு லிஸ்ட்டை கொடுத்து அந்த மந்திரிகள் மீதெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றம் கேட்டதுக்கு கவர்னர் என்ன அலோவ் பண்ணல, அப்படியே தாமதப்படுத்தி வச்சுருக்காரு. விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு, ராமநாதபுரம் தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக நவாஸ்கடி அறிவிக்கிறாங்க, நவாஸ்கடி அறிவித்த 2வது நாள் அவர் அலுவலகத்தில் ரெய்டு. என்ன ரெய்டு பண்ணுறாங்க, யாரை ரெய்டு பண்ணுறாங்க, என்ன ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுகிறாங்களே, ஊழல்வாதி செய்வதை விட ஊழல்வாதிகளுக்கு துணை இருப்பது கடுமையான குற்றம். அம்ரீந்தர் சிங் யாரு, இங்கே வந்திருக்கிற பாஜக தோழரை கேட்குறேன், நாங்கள் ஊழலே பண்ணல, இவங்களெல்லாம் சொன்னாரு, நை காணைதுங்க, நானும் சாப்பிட மாட்டேன், எவனையும் சாப்பிட விட மாட்டேன், நேர்மையான ஆட்சியை நடத்துவேன் மோடி சொன்னார்ல, யார் மீதெல்லாம் இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார்களோ, யாரையெல்லாம் இவர்கள் கோட்டாளா 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 ஊழல்வாதிகள் என்று வரிக்கு வரி வாய்க்கு வாய் மோடி பேசினாரோ, அம்ரீந்தர் சிங் யார், பதில் சொல்லுங்க. நான் ஒரு 12 பேர் பேரை மட்டும் வாசிக்கிறேன், நேரத்தின் அருமைகிறது. அம்ரீந்தர் சிங், அசோக் சவான், ஹசன் முஷரீப், ஹேமந்த் பிஸ்வாஸ், நாராயண் ராணே, அஜித் பவார், ஹர்ஷவர்தன் பாட்டீல், முகுல் ராய், சவந்த் அதிகாரி, ஜெகன் புஜ்வால், பிரபுல் பட்டேல், இவர்களா யார், இவங்களுக்கெல்லாம் வழக்கு முடிச்சிட்டாங்க, மணிலா இல்ல, ஈடி அரெஸ்ட் பண்ணிருக்கு, ஈடி அரெஸ்ட் பண்ணிருக்கு, வழக்கு நடக்குது, மணி லாண்டரிங் ஆக்ட்ல இருக்கிறாங்க, இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அஜித் பவார் மீது 76,000 கோடி ரூபாய் ஊழலை சுமத்தியது மோடி. இந்த 12 பேரையும் நீங்க பாஜக கட்சியில கொண்டு போய் சேர்த்து உள்ள உட்கார வச்சுக்கிட்டு, நாங்கள் ஊழல் செய்யல, ஊழல் செய்யறோம், அவங்க வீட்டுக்கு தான் ஈடி போகணும், எப்படி நீங்க வைக்கப்படாம நீங்க சொல்ற பட்டியலை பார்க்கிற போது கெஜ்ரிவாலையும் இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக இந்த நடவடிக்கை. கண்டிப்பா அவர் முன்னில் இப்ப கவிதா இதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, தெலுங்கு தெலுங்கானால பாஜக தோல்வி, காங்கிரஸ் வெற்றி, கூட்டணி அமையல, ஆந்திராவில் எதிர்பார்த்தது அமையல, ஆந்திராவில் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, கவிதாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கூட்டணிக்கு சவுத்துல சீட்டு வேணும், நார்த்ல டெல்லி பஞ்சாப், அது மட்டும் இல்ல காரணம், இந்தியா கூட்டணியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பத்தில் இணக்கமாக இல்லை, கூட்டணி காங்கிரசுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார், ஆனால் எல்லாம் கொடுத்து பஞ்சாபை தாண்டி டெல்லியை தாண்டி ஹரியானாவிலிருந்து குஜராத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஆம் வாத்தி சிறகை விரிக்க காங்கிரஸ் சீட்டு கொடுத்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்த உடனே பயம் வந்திருக்கிறது இவர்களுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் சாதாரணமான ஆள் இல்ல, டெல்லியுடைய நிலைமையை புரட்டி போட்டவர், அதனால மிரட்டல் அப்பட்டமாக மிரட்டல். இதுல இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன், முந்தா நாள் 20வது தேதிக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, ஹேமந்த் சோரனுடைய கூட்டாளி, அவர் பேர் வந்து பிரே பிரகாஷ், பெயில் அப்ளை பண்றார், மணி லாண்டரிங் ஆக்ட், நீதிமன்றத்திலே நீதியரசர் கண்ணாவும் தத்தாவும் ரெண்டு பேரும் சொல்றாங்க, இந்த செக்ஷன் 48 PML ஆக்ட் படி நான் ஏன் இவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது, ஒரு ட்ரையல இத்தனை மாசத்துக்கு இழுத்துக்கிட்டு போவீங்களா, மனித உரிமை மீறல் தான் கேள்வி கேட்டிருக்காரு, மணீஷ் சிசோடியா மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத அதே மதுபான கொள்கை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இதற்கு வாசலை திறந்து வைத்தார் என்கிற கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பது தேர்தலில் ஆம் ஆத்மியை முடக்குவதற்காக மட்டும். ரெண்டு விஷயம் சொல்றீங்க, ஆம் ஆத்மியை முடக்கணும், கெஜ்ரிவாலுக்கு ஒரு மிரட்டலை கொடுக்கணும், இதுதான் தேர்தல் நோக்கமாக இருக்கின்றீங்க. ரமேஷ் சேதுராமன், இப்போ கெஜ்ரிவால் கைது, எதிர்கட்சி தலைவர்கள் கைது, இதெல்லாம் ஒரு மிரட்டல் துணி அதற்குள்ள இருக்கு, அவங்க தேர்தல் செயல்பாடுகளை முடக்கணும் அப்படின்ற நோக்கமும் இருக்குன்னு அரைக்காரை செல்வர். இல்ல இதான் எலெக்ஷன் டைம்னு வந்ததுனால இத ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு அதன் மூலமாக இவங்க வந்து ஒரு மைலேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னு வேணா நம்ம பாக்கலாம். இப்ப இந்த ஆட்சியில இப்ப மக்கள் என்னன்னா, பாஜக வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது,
அவங்க ஃபீல்ட் லெவல்ல போகும்போது அவங்க சப்போர்ட்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, ஊழல் ஒழிப்போம் ஊழல் ஒழிப்போம்னு சொன்னீங்க, எல்லாரும் மேலேயும் சொன்னீங்க, இது வரைக்கும் ஒன்றும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்ப இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஓகே அது ஒரு அழுத்தம் இருக்கு இவங்க மேல, இவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக பார்க்கப்படுது. ஆனா அதுதான் சொன்னேன், இது வந்து இருமுனை கத்திங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கல, எடுக்கிறோம் அப்படின்னு உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது இந்த சமயத்துல எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அதனாலதான் சொன்னேன், இது வந்து எந்த பக்கம் போனாலுமே ஒரு செட்பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க பார்க்கும்போது நம்ம திரும்ப திரும்ப பேசுறது, நீங்க வந்து குற்றவாளியா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, இல்ல எம்எல்ஏ வந்து நான் அப்பாவி அப்படின்னு சொல்லணும், என்னது முகாந்திரம் இருக்கும் பட்சத்துல எங்க கேள்வி வைக்கப்படுவது இது வந்து அவர் அப்பாவி அவமேல நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுங்கிறது கிடையாது. தேர்தல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லப்படுதே தவிர இல்ல இது முகாந்திரம் இல்லை அவர் வந்து அப்பாவி அப்படி சந்தேக மேகங்கள் சூழ்வதற்கான காரணத்தை நடவடிக்கை ஏற்படுத்துதல். இப்ப விஜயபாஸ்கர் அவர் மீதான வழக்கு எத்தனை ஆண்டு காலம் இருக்கு, பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக போகுது, தேர்தல் நெருங்குது, இப்ப சோதனை தீவிரப்படுத்தப்படுதுன்னா நீங்க அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையான்றதை தாண்டி இதுல கூட்டணி கணக்கு இருக்கா அரசியல் கணக்கு இருக்கான்ற இடத்துக்கு நகருதே பிரச்சனை. திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், அப்படி பார்த்தாக்கா அந்த ஒரு தலைவர் மட்டும்தான் அதிமுக இருக்காரா, மற்ற தலைவர்கள் எல்லாம் இல்லையா? என்ன கேக்குறோம், ஏதாவது ஒரு தலைவர் மேல நடவடிக்கை இருக்கு, அப்படித்தான் வந்து எதிர்கட்சிகளை முடக்கணும். நான் திரும்பவும் கேட்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவால விட அதிகமான கோபம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க மமதா மேல, அந்த மாதிரியாக அவர்கள் அவர்கள் முக்கியமான தலைவர்கள்னாக்க அவங்க மேல எல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப அதே மாதிரிதான் இப்ப கவிதா கல்வகுண்டலா அவங்களை வந்து அவங்க மேல வந்து நடவடிக்கை. ரமேஷ் சேதுராமன் சொல்றது எல்லா தலைவர்கள் மீதும் எடுக்கல அப்படின்ற ஒண்ணு, ரெண்டாவது அப்புறம் மக்களே அப்படி ஒரு அழுத்தத்தை மத்திய அரசு கொடுக்குறாங்க, நீங்க ஊழல் எதிர்ப்புன்னு சொன்னீங்கல்ல ஏன் நடவடிக்கை, அப்ப அதை செய்ய வேண்டிய தேவையும் இருக்குன்றாரு, இதை இதை அரசியலா பார்க்க கூடாது அப்படின்ற. விஜயன் வந்து இந்த மாதிரி ஒரு காமெடியை சிரிக்காம கேள்வியா கேட்கிற உங்களுடைய நெறியாழ்கை திறமைக்கும் முதல்ல நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க சிரிப்பு மறைச்சுக்கிட்டு இதை கேட்கறீங்கன்னு என்ன காரணம் எனக்கு புரியல. இல்ல இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மூத்த நெறியாளர், உங்களுக்கே தெரியும் இவரையே வந்து இப்படி கைது பண்ணியிருக்கீங்க, இதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னா மிச்சம் இருக்க முதலமைச்சர்கள் நாங்கள் இன்னும் கைது செய்யலன்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்றாருன்னா இதை நீங்கள் சிரிப்பு வராமல் இந்த கேள்வியை கேட்பதற்காக என்னுடைய பாராட்டுகளை. அவர் என்ன சொல்றாருன்னா இதை விட தீவிரமா பாஜகவை எதிர்க்கிற மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா முகாந்திரங்களை இவங்க முதல்ல உருவாக்குறாங்க, அந்த முகாந்திரங்களை உருவாக்குறதுக்கு நான் எதுக்கு அந்த விஷயத்த சொன்னேன்னா இவர்களால் அந்த சரத்சுந்தர ரெட்டி என்பவர் பாஜகவோட ஆள், அவர் அப்ரூவரா மாறுறாரு, அவர் 25 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு, அந்த சாட்சியத்தை கை எடுத்துக்கொண்டு நீங்க வந்து ஒரு வழக்கை புனையிறீங்கன்னா இந்த வழக்கினுடைய நம்பகத்தன்மை என்ன? சரி, அந்த வழக்கு உண்மையினே வச்சுப்போம், ஒரு முதலமைச்சரை கைது செய்து தேர்தல் சமயத்தில் வச்சிங்கன்னா ஏன் வந்து மற்ற தலைவர்களே இல்லையா அப்படின்னா, ஒரு கட்சியில் பல விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று, டெல்லியில் முதலமைச்சரை கைது பண்ணுறாங்க, துணை முதலமைச்சரை கைது பண்ணுறாங்க, அவங்களுடைய மேஜர் ரோலுங்கிறது அவங்கள விட்டுட்டு அவங்கள சார்ந்து தான் மற்ற மினிஸ்ட்ரியை ஆப்ரேட் ஆகும். முதலமைச்சரை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க, துணை முதலமைச்சரை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க, அப்போ எலெக்ஷனை ஒரு கட்சி ஃபேஸ் பண்ணுறப்போ அவங்க தடுமாறணும்னு ஒன்று வேணாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள், நேற்று ராகுல் காந்தி பேசுகிறாங்க, சோனியா காந்தி பேசுகிறாங்க, ஒரு சின்ன கணக்கு டிஃபரன்ஸ்க்காக அவங்களுடைய 11 அக்கௌண்ட்ஸை வந்து எலெக்ஷன் டைமில் நீங்கள் முடக்கிறீங்க, அந்த கட்சி எப்படி தேர்தலில் வேலை செய்யும், எப்படி அந்த கட்சி எங்களுக்கு விளம்பரம் பண்ணுறது கூட எங்களால் பணம் எடுக்க முடியல அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அப்போது எதிர்கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க, அவங்க வங்கி கணக்கை முடக்குவீங்க, அந்த வேட்பாளர்கள் வீடுகளில் ரைடு பண்ணுவீங்க. அப்ப எப்படி ஒரு கட்சி வந்து ஒரு அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டில் ஆக்டிவா எப்படி இங்க போக முடியும், உங்களுக்கு இது கேவலமா இல்லையா கேட்கிறேன் வந்துட்டு. அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க ஒருத்தர் ஊழல்வாதி ஊழல்வாதின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஊழல்வாதி ஆயிடுவாங்களா? கோர்ட்டே சொல்லலைங்க, பொன்முடி மீது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, உச்ச நீதிமன்றம் அதை நிறுத்தி வைக்குது. அப்ப இல்ல, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில் ஒருவர் தண்டிக்கப்பட்டு அவர் சிறைக்கு செல்வது என்பவர் ஜெயலலிதா அப்படி போனாங்க சிஎம்மா, மற்ற எல்லாருமே விசாரணையில் இருக்கிற போது அவர்களை பற்றி மோசமான ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கினால் தங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா நீங்க 7.5 கோடி ரூபாய் ஊழல் உங்க முன்னாடி இருக்கு. காங்கிரஸ் வங்கி கணக்கு முடக்கத்தை பத்தி சொன்னார் மனுஷபுத்திரன் அவர்கள் சார், 2000 ஒரு அரசியல் கட்சி 20,000 ரூபாய்க்கு மேல நீங்க வந்து ரொக்கமா வாங்கக்கூடாது, இது சட்டமான, அதை மனுஷபுத்திரன் அவர்கள் அவருக்கு தெரியும்.
அப்படி ரெண்டாயிரம் வாங்க கூடாது. அப்படி 2018 மத்திய பிரதேச தேர்தல்ல காங்கிரஸ் வந்து ஒரு ஐடி இன்கம் டாக்ஸ் வந்து ரைடு போகுது ஒரு கம்பெனிக்கு. அந்த இன்கம் டாக்ஸ் ரைடு போறப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு கோடிக்கணக்கான ரூபாய ஒரு நிறுவனம் கொடுத்துருக்கதா ஆடிட்ல காட்டுருக்குது. அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில தான் காங்கிரஸ் வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்குது. இது பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் சார்? எது வந்தாலும் இது இந்த மாதிரியான குற்றச்சாட்டை கற்பையான குற்றச்சாட்டை வேண்டும் வேண்டும் டெலிபரேட்டா பாஜக மீது வைக்க கூடாது. இதுதான் வங்கி கணக்கு முடக்கி வளர்க்க. அடுத்த விஷயம் சார், ஓகே வச்சோம்னா தயிர்ல உப்பு போட்டா எப்படி நீர்த்து போமோ அந்த மாதிரி படுத்தொழியும் சந்திப்போம். ஊழல் அந்த பிஆர்எஸ் ஊழல் வெளியே கொண்டு வந்தது காலேஸ்வர் நீர்ப்பாசனமா இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு வந்து பாஜக விலைக்கு வாங்கி ஆறு மாநிலத்தில் மக்கள் எண்ணத்துக்கு எதிராக ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை மாற்றி ஒவ்வொரு கட்சியில உள்ள பூந்து கட்சியை உடைச்சு இன்னைக்கு அதிமுக சின்ன பின்னமாக்கி நான் ஒண்ணுதான் கேட்டேன் ரெண்டு கொடுத்துட்டாங்க மகிழ்ச்சின்னு தினகரன் சொல்ல என்னுடைய ப்ரூவ் பண்ணி ஆகணும் ராமநாதபுரத்தில் வந்து ஒரே ஒரு தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. எடப்பாடி ஐயா கூட கூட்டணி சேர்றதுக்கு ஆள் இல்லாம பிரேமலதா கூப்பிட்டு 5+1 கொடுத்து சேர்ந்த கூட்டணி ஒரு கட்சியவே சிதைச்சு சின்ன பின்னமாக்கிறீங்க, கை கொடுத்து சேர்த்து இதைத்தான் சொல்றாரு. இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் பாஜகவை காரணமா சொல்ல அதுக்கு என்ன சொல்றேன், நீங்க இந்த இடி இடின்னீங்களே இடியோட சக்சஸ் ரேட் என்னன்னு கேளுங்க. வழக்கு தொடுத்திருக்காங்க, அதுல 115 பேர் எதிர்கட்சி தலைவர்கள். அந்த எதிர்கட்சி தலைவர்களின் லிஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாஜகவை கடுமையாக எதிர்த்தார்களோ, பெரிய அனாலிசிஸ் ரிப்போர்ட்டே வந்திருக்கு, யாரெல்லாம் கடுமையாக எதிர்த்தார்களோ அவர்களை நோக்கித்தான் ஈடி பாய்ந்திருக்கு என்பது வெளிச்சமா தெரியும் போது. ஒன்னே ஒன்னு, இந்த ஊழல் பத்தி பேசும் போது இந்த எலக்ட்ரல் பாண்டில் ஈடிக்கு முன் ஈடிக்கு பின் ஐடி ரைடுக்கு முன் ஐடி ரைடுக்கு பின் ப்ராஜெக்டுக்கு முன் ப்ராஜெக்டுக்கு பின் ஒட்டுமொத்தமா நிர்மலா சீதாராமன் ஒத்துக்கிட்டாங்களே. 8600 உங்களை ஒழுக்கமானவராக இருந்திருந்தால் என்ன சொல்லிருக்கணும், இடி பாண்டு நாங்க வாங்குற குடுக்கறங்க, யாரு பிஎம்எல்ஏ ஆட்ல இருக்கீங்களோ, யாரு வீட்டுல ஐடி ரைடு வந்திருக்கோம், யாரு மேல எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் இருக்கோ, இவர்கள் பாண்டு வாங்க கூடாது சட்டத்தை போட்டுதான் நீங்க யோக்கியம். இது இது ரெண்டு தரப்பும் பேசுபொருள் இருக்கு. திமுக ஒரு மாநில கட்சி 600 கோடி சரி, அது வேற ஒரு கேட்டுங்க, அதுக்குள்ள சட்டம் போட்டா எங்க அரவிந்த் குற்றச்சாட்டுகள் இருக்கு, விளக்கங்கள் இருக்கு, இத மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இந்த தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை மக்கள் எப்படி பார்ப்பாங்க இந்தியா முழுவதும்? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி தேர்தல் காலகட்டங்களில் வருமான வரித்துறை வந்து தொடர்ந்து சோதனை நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக போய் தேர்தல் ஆணையத்தை இதே மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி மத்திய அரசானது மத்திய புலன் விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறது, எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அப்போது தலைமை தேர்தல் அதிகாரி அந்த சுனில் அரோரா மத்திய நிதியமைச்சருக்கு கீழே வரும் வருமான வரித்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இதாவது எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது, எனவே நீங்கள் இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமாயினும் எங்களை கலந்தாலோசித்து எங்களுக்கு அந்த தகவலை கொடுத்த பிறகுதான் நீங்க அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை தேர்தல் ஆணையம் வந்து வருமான வரித்துறைக்கு உத்தரவு பிறப்பிட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு உத்தரவை தான் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக போய் தேர்தல் ஆணையத்தை அதே மாதிரி உத்தரவை கொடுங்க, ஏன்னா அமலாக்கத்தை தவறாக பயன்படுத்தப்படுகிறது, சிபிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறதுங்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு கேள்வி ரொம்ப சிம்பிள்ங்க. அதிகாரம் இவர்களுக்கு கீழே இருக்கு, வருமான வரித்துறையும் இவர்களுக்கு கீழே இருக்கு, அமலாக்கத்துறையும் இவர்களுக்கு கீழே இருக்கிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி சேதுராமனும் சொன்னாரு, அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரும் சொன்னாங்க, நாங்க வந்து முகாந்திரம் எங்க இருக்கோ அங்கதான் நடவடிக்கை எடுக்கிறோம்ங்கிறாங்க. அமலாக்கத்துறை கடந்த 2014 ஆண்டிலிருந்து தற்போது 2024 வரை அமலாக்கத்துறை ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை வழக்கு பதிவு செய்திருக்காங்க, குஜராத்ல இதுவரைக்கும் அமலாக்கத்துறை எத்தனை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, குஜராத்ல புரன்சா கரெக்டினாக்கில எஃப்ஐஆரே கிடையாது, எஃப்ஐஆர் கிடையாதா, 420 கிடையாதா, அப்ப இதுல தெளிவா தெரியுது அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. நன்றி, நேரம் இன்மை, சுருக்கமா நேரம்.
அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் சீதாராம் கேசரின் ஒருத்தர் தலைவராக இருந்தார். அவர் பீரியடில் மரணம் வருமான வரி கணக்கில் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குன்னு 30 வருஷம் கழிச்சு இப்போ நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இன்னொன்று, மொத்தமே 14 லட்சம் ரூபாயில் கணக்கில் முரண்பாடு இருக்கு. சரி, அதுக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட முடியும். ஆனால் நீங்கள் 285 கோடி ரூபா உள்ள சொத்தை முடக்கிறீங்க, வங்கி கணக்கை முடக்கிறீங்க. சரி, அப்போ அதுதான் உள்நோக்கம்ல. உங்களுடைய நோக்கம் கேவலமானது, உங்களுடைய அழிவு காலம் தொடங்கி விட்டது என்பதைத்தான் செயல்பாடுகள் எல்லாம் காட்டி. வரதராஜன், சுருக்கமா, என கடுமையான குற்றச்சாட்டு வச்சதுனால சுருக்கமா ஒரு வரியில சொல்லிடுங்க. அதாவது ஊழல் எதிர்ப்புல பாஜக தீவிரமா இருக்கின்றது, ஊழலை ஒழிக்க வேண்டும் எல்லா அமைப்புகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை பாஜக வரவேற்கிறது. கெஜ்ரிவால் என்பது வரல, கெஜ்ரிவாலுடைய ஊழல் பல. நன்றி, நன்றி, உங்க பதிலா எடுத்துக்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்தோடு கூட்டத்து கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.